கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த அருமையான காலை பொழுதிலே நம்மை எல்லாம் சந்தித்த உன்னதத்தில் இருந்து தோன்றிய அந்த அருணோதயத்தை நாம் இந்த நாளில நினைக்க, வார்த்தையின் வழியில் இருக்கிற ஆண்டவரை எண்ணி பார்க்க தேவன் நமக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விழித்ததும் வினவரோடு இந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 5:29 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே மூலமாய் தேவன் பேசின தன்னுடைய மனதின் ஏக்கத்தை தேவன் வெளிப்படுத்துகிற ஆலோசனைகளை இங்கு நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எகிப்திலே அடிமைகளாயிருந்து இப்பொழுது மீட்டு கொண்டு வருகிற என் ஜனம் இஸ்ரவேல் சியோன், அப்படிப்பட்ட தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் விரும்புகிற விருப்பத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளைங்க என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, இது எல்லாருடைய தகப்பனுடைய விருப்பம். இதைவிட மேலான ஒரு பாசம் நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அதைத்தான் நான் இதை பார்க்கிறேன். தேவனை குறித்த அறிவு, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றது தான் தேவனுடைய விருப்பம். இதுதான் பொது உடன்படிக்கை. ஏசாயா 59:21 வசனம் சொல்லுகிறது, உன்மேல் வைத்த என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் சன்னதியிலிருந்தும் உன் சன்னதியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று நான் அவர்களோடு செய்யும் என் உடன்படிக்கை அப்படின்னு புதிய உடன்படிக்கை அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அதே பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் 1 பேதுரு 5:10 வசனம் சொல்படியாக சொல்லுகிறது, வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக, ஆமேன். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. சகல கிருபை பொருந்திய தேவன், சகல கிருபை பொருந்திய தேவன், நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிற அந்த சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம துவண்டு போறோம், கஷ்டப்படுகிறோம், என் வாழ்க்கை அவ்வளவுதானா, இல்லை இல்லை இது மாறி போகும். ஏனென்றால் நம்மை சிறப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர் எங்க இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எபேசியர் 1:31 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய நாம் தான், சபையாகிய நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அவரு தலையாக தந்தருளி இருக்கிறாராம். எத்தனை அருமையான ஆண்டவர். நான் நன்றா இருக்கணும், என் பிள்ளைங்க நன்றா இருக்கணும் அப்படின்றத விருப்பத்தை இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு அதே தேவன் தாங்க இன்னைக்கு இருக்கிறார். மாறாதவருங்க அவரு, அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். தேவனை குறித்த அறிவை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு சகலவித நற்கிரியைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபைகளும் சாதாரண எல்லாவற்றிலும் எப்பொழுது நம்ம நிறைவா இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பமே. இந்த வச்சுக்கோ தொட்டுக்கோ அப்படிலாம் கிடையாது, பரிபூர்ணம் சம்பூர்ணம் எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்கவே தேவனுடைய விருப்பம் என்பது இந்த காலவெளியில் உணர். இதைத்தான் அங்கே ஆண்டவர் அறிவிக்கிறார். நீங்களும் நான் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு என்னால் இருக்கணும், என்றென்றைக்கும் வாழணும். இது தேவனுடைய விருப்பம் பாருங்க. நம்ம கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்படியே போறதில்லை. உலக ஆசீர்வாதம் உலக சொல்லும்,
பாடு இருக்குங்க பிரதர், கஷ்டம் வரும் பிரதர், ஒரு இன்பமாக இருந்தது துன்பம் வரும், அதுதான் வாழ்க்கை நம்ம இல்லைங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம அவரோடு கூட வாழ அழைக்க, அவர்கிட்ட அந்த கஷ்டம் இல்லை, பாரம் இல்லை, பிரச்சனை இல்லை. அவருடைய ராஜ்யத்திலே எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நிலையான சந்தோஷம் சமாதானம் உண்டு என்பதை நாம் உணரணும். இதுல தேவனை குறித்த அறிவு என்னன்னா, அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலும் எனக்கு பயந்து நடக்கும்படிக்கு கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இறுதியும் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்பா, நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு அனுபவம் அவரின், அவர் வழியில. ஆகவே இந்த நாளில தேவனை குறித்த அறிவை புரிந்து கொள்ளுங்க. நம்ம நல்லா இருக்கத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தாரு. அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை இதயத்திலே நான் நடப்பதற்கேற்ற இருதயம் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற. அப்போ இதயம் நம் மனசு, நம்முடைய மனசுல தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தனைகள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படி அவருடைய நினைவுகள் நாம் நம்முடைய மனசுல இருந்தா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே இருக்கு, நாங்கள் இன்னைக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் போல, இன்னைக்கு வராது எனக்கு, பணம் வராது எனக்கு, வேலை கிடைக்காது, இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் மாற்றி தேவன் நம்ம பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது என்ற இந்த கண்ணாடியில நீங்க முகத்தை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி வேதம் சொல், நீதிமான் நீ பணையை போல செழிப்பப்பா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்பா, தேவன் உனக்குள்ளே இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டப்பா, நீ பரிபூர்ணமா இல்லை உள்ளவனா இருக்கிற, நீ நீதிமானா இருக்கிற, நீ குற்றமற்றவனா இருக்கிற, நீ கண்டிக்க, நீ ஏன் சொத்துப்பா, நீ என் பிள்ளைப்பா அப்படின்னு தேவன் சொல்லும் பொழுது உலகம் நிறுவ அவருடையதப்பா, நான் விரும்புகிற காரியம் எங்கள் அப்பா எனக்கு செய்வார் என்ற அந்த எண்ணத்தில் நாம் வாழ்வோம். அவர் இதயத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கிற நினைவிலே வாழ்வோம், அற்புதமான வாழ்வை அனுபவிப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருப்போம். நாம் ஜெபிக்கலாம், எங்களை அதிக அதிகமாக நேசித்து தன் கரம் பிடித்து எங்கள் கண்கள் மீது உம்முடைய ஆலோசனைகளை வைத்து எங்கள் கால்கள் போகிற பாதைகள் இதுதான் என்பதை எங்களுக்கு காண்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறீர், அதிலே நடத்துகிறீர், உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், இந்த உணர்வோடு கூட எங்களை நீ நடந்து செல்ல கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நல்ல தகப்பண்ணி, நாங்கள் வாழ வேண்டும், என்றென்றைக்கும் நன்றாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் நீர். உம்மாலே தான், உமக்கு உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் நேர்த்தியும் அதினதின் காலத்தில் எங்களை நீர் வடிவமைக்கிற ஆண்டவர், எங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா நீர் மாற்றி தந்திருக்கிறீங்க. நாங்கள் போகிற இடங்கள், பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவரே உம்முடைய பாக்கியமும் உம்முடைய கிருபைகளும் உம்முடைய நன்மைகளும் இந்த நாளில தொடருவதாக ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அனைவரே இது எங்களுடைய சுபாவம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீர், நாங்கள் நடத்துகிறீர், அதற்காக நன்றி. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய நீரே எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி நேராய் நடத்தி சத்திய பாதையில நித்திய பாதையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையின் பாதையில நீரே புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புகிறீர், நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நல்லாதான் இருக்கும், உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்ல நாளை தந்திருக்கிறார். இந்த உணர்வோடு கூட நம் தேவ இந்த நாள் வெளிச்சத்திலே கடந்து செல்லுவோம். அவருடைய அவரை குறித்த அறிவு நாம் நல்லா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். நாம் பிள்ளைகள் நம்ம மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அவருடன் வைச்சிருக்கிற உறவு இதயத்திலே அவரை குறித்த நினைவை அதிகப்படுத்துவோம். வாழ்விலை மாற்றங்களுக்காக மீண்டும் நாம் இரவு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.